குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கும் தேசிய மக்கள் பதிவேடு சட்டத்திற்கும் எதிரான மக்கள் தீர்ப்பாக தில்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவை எடுத்துக் கொள்ள முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். தில்லியில் ஆங்கில நாளேடு நடத்திய நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்கையில், தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் என்றாலும் கொள்கைக்காகவும் கோட்பாடுகளுக்காகவும் செயல்படுவதுதான் பிஜேபி என்றார். குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலான பிறகே தில்லியில் தேர்தல் நடைபெற்றதால் அதில் பிஜேபி தோல்வியடைந்து விட்டதை வைத்து சட்டத்திற்கு எதிரான மக்கள் தீர்ப்பாக எப்படி கருத முடியும் என்றார். பிஜேபியைச் சேர்ந்த சில தலைவர்களின் காரமான பேச்சுக்கள் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் தங்கள் கட்சியின் தோல்விக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கூறிய அவர், குடியுரிமை திருத்தச் சட்டம் தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்து சந்தேகமோ கேள்வியோ கேட்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் நேரடியாக தமது அலுவலகத்திற்கு வந்து தெளிவு பெறலாம் என்றும் கூறினார். நாட்டை பிளவுபடுத்தும் கட்சி என்று பிஜேபியை குறை கூறும் காங்கிரஸ் தான் உண்மையிலேயே பிரிவினைவாத கட்சி என்றும் அமித்ஷா குற்றம் சாட்டினாா்.